துறக்க பத்தாதியோட வந்திருக்கீங்க. நீங்க எங்க பாட்டுக்கத்துக்கு வந்தீங்களா இல்ல படையெடுக்க வந்தீங்களா? ரெண்டுத்துக்கும் தான் வச்சுக்கோங்களேன். நினைச்சேன் நீங்க வாத்திய கோஷ்டியோட வரும்போதே உங்களுக்கு மியூசிக்ல ரொம்ப ஆர்வம் இருக்குதுங்கறத புரிஞ்சுகிட்டேன் நான். அண்ட் நீங்க? நான் தான் இந்த காலேஜ் பிரின்சிபல், மாஸ்டர், ஹாஸ்டல் வார்டன், கேர்டேக்கர் எல்லாமே நான் தான். ஐ அம் கோபி. வச்சுங்க. வர வழியில ஹாஸ்டல் பில்டிங் எல்லாம் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அங்கதான் தங்க போறீங்க. டெலிபோன் மேன். நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்க இதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு அங்க வரீங்களா? யா. ஓகே. இந்த மாதிரி சத்தெல்லாம் இங்க போடாதீங்க. நம்ம ஊர் யானை மெரிச்சிடும். உங்க மனமரத்து பட்டிக்காரங்க எல்லாம் சாதாரணமாவே வரமாட்டீங்க போல இருக்க. மிருக வாகனத்திலேயே வரீங்க. ஒண்ணு குதிரை இல்லன்னா யானை. இவங்க உங்க ஊருக்காரங்க தான். உங்களுக்கு முன்னால குதிரையில வந்தவங்க. இவங்க பேரு நளினி. இவங்க காலேஜில் சேரத்துக்கு முன்னால ஏழு எட்டு போன். இந்த இடம் எப்படி, எப்படிப்பட்ட பசங்க, இவங்க ஊருக்கும் இந்த இடத்துக்கும் எவ்வளவு தூரம், அப்படி இப்படின்னு. நீங்க காலேஜில் சேரும் போதும் அதே மாதிரி ஏழு எட்டு போன், அதே மாதிரி கேள்விங்க. இந்த காலேஜில் பசங்க சேரும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேரும் போது எனக்கு பயமா இருந்துச்சு. இவங்க இருக்காங்களே. எக்ஸ்கியூஸ் மீ சார், என்னை பத்தி யார்கிட்டயும் சொல்ல தேவையில்லை. எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கும் யார பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவங்கள பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே நான் இங்க வந்திருக்கேன். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், மியூசிக்க பத்தி ஏதாவது தெரியுமா? அத பத்தி தெரிஞ்ச நான் உங்க கிட்ட வரப்போறேன். அதானே, மியூசிக்க பத்தி ஒண்ணும் தெரியாது. நில், சுத்தம். என்னது லாரி ஹைவேஸ் நினைச்சு ஹாஸ்டலுக்குள்ள நுழைஞ்சிட்டானா? அங்க என்ன இருக்குதுன்னு கீழே இருந்து அண்ணாந்து பாக்குற. ஏய், இது என்ன வாடகை வீடுன்னு நினைச்சியா? ஹாஸ்டல், மியூசிக் காலேஜ் ஹாஸ்டல். சாமி, விலாசம் இதான்னு சொன்னாங்க, அதான் இங்க. தல்ரா, வவ்வாலு. சோஃபா, ஏசி, ஃப்ரிட்ஜ், ட்ரெஸ்ஸிங் டேபிள், டைனிங் டேபிள், ரவுண்ட் டேபிள், சைட் டேபிள். என்னது, எனக்கு தெரியாம இங்க ஒருத்தன் படிச்சுக்கிட்டே இதையெல்லாம் தவணை முறையில வித்துக்கிட்டு இருக்கானா? நளினி, ரத்னவேல். நளினி, நளினி சார், என் ரூம் சுமாரா இருக்குன்னு நான் தான் எங்க அப்பாக்கு போன் பண்ணேன். நம்ம செலவுலயே டெக்கரேட் பண்ணலான்னு அவர் தான் இதெல்லாம் அமிச்சாரு. இந்த ஏசி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வந்திருக்கிறது சரிதான், ஆனா இதுக்கெல்லாம் கரண்ட் பில்லு கட்டணுமே. யார் கட்டுறது? கவலைப்படாதீங்க, அதை நான் கட்டுறேன். தேவைப்பட்ட சொல்லுங்க, நான் தங்கி இருக்கிற பில்டிங்கையே விலைக்கு வாங்கிக்கிறேன். ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சிடாத, என் பொழப்பு போயிடும். நீ காலேஜ் விட்டு போகும்போது இது எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு போயிடு. நான் ஏதாவது சினிமா ஷூட்டிங் வாடகைக்கு விட்டு சைட்ல சம்பாதிச்சுக்குவேன். தாராளமா. நாங்க இந்த ஹாஸ்டலுக்கு வரும்போது சொந்த குதிரையில வந்தோம், வாடகை யானையில வரல. ஓஹோ, ஊர் தகராறா? ரத்தனவேல், ஜெகநாதா. ஜெகநாதா, எல்லா பொருளையும் சந்தன மரத்துல செஞ்சு அனுப்பு. இல்ல நீ இருக்க மாட்டேன். என்னதா, பெரிய பெரிய மந்திரிகளுக்கு இந்த மாதிரி சாமான் தேவைப்பட்டா இப்படி தான் கவர்மெண்ட் அனுப்பி வைக்கும். அதே மாதிரி நம்ம ஹாஸ்டல் ஆகி போச்சு. நளினி,
போகுதுங்க, ரெண்டு வேன் போகுதுங்க. என்னங்க ஒவ்வொரு மாசமும் இதே தேதியில என்னை வெளியே போய் நிக்க சொல்றீங்க? வேன் போகுதா வேன் போகுதான்னு பாக்க சொல்றீங்க. என்னமோ செய்ய போறீங்கன்னு நினைச்சா வெறும் பெருமூச்சு தான் வர்றீங்க. என்னங்க உள்ள போய் ஏதோ செய்ய போறாரா? வெளியே வேனை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வந்து வில்லன் மாதிரி நிக்கிறீங்களே, வேன்ல அப்படி என்னதான் போகுது? ரெண்டு பேத்தருடைய ஃபேக்டரி, தியேட்டரு, ஹாஸ்பிட்டல், கல்யாண மண்டபம், இதுல வேலை செய்யற அத்தனை தொழிலாளர்களுக்கும் சம்பளம் போகுது. அதுக்கு சந்தோஷப்படாம இப்படி பெருமூச்சு வர்றீங்களே? அதை எனக்கு சொந்தமாக்கத்தான் பெருமூச்சியா? ஒரே ஊர்ல ரெண்டு ரவுனிங்க, ரெண்டு தலைவருங்க, ரெண்டு கோடீஸ்வரன் இருக்கவே கூடாது. ரெண்டு கொண்டாட்டி மட்டும் வச்சுக்கிறீங்க? அது சரி, உங்களுக்கு சக்தி இருக்க வச்சுக்கிறீங்க. ரத்தன வேலன் ஜெகநாதன் இந்த ஊர்ல தான் தான் கோடீஸ்வரன் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ரெண்டு பேருமே இல்ல, கூடிய சீக்கிரம் அது நான் தான். நீங்களா? அது எப்படி? பேரச்சலம், ரத்தன வேலோட அக்காவை எனக்கு தான் பேசி வச்சிருந்தாங்க, ஆனா அவன் ஜெகநாதனை காதலிச்சனால அவங்கள ஓடி போயிட்டான். அது பழைய கதை, புதுக்கதைய எப்படி பண்ண போறீங்க? அமெரிக்கால இருந்து படிச்சுட்டு வர என் பையனுக்கு கூடிய சீக்கிரமே ரத்தனவேல் பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஓ, நீங்க விட்ட சொத்தை உங்க பையனை வச்சு பிடிக்க போறீங்க? ஓகே 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 மேசன். ஹலோ, இங்க யாருக்கு இருந்துங்க போனு? அமெரிக்கால இருந்து என் பையன் பேசினயா? அமெரிக்காவில பிள்ளைக்காரங்களா எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சீங்களா? என் பையன் கிட்ட போய் அதையா விசாரிக்கிறது? என்ன அமெரிக்கா ஜனாதிபதி எப்படி இருக்காருன்னு விசாரிக்க முடியும்? வெள்ளக்காரங்களை விசாரிக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லைங்க, உங்களுக்கு உயரம் தான் அதிகம், உள்ள ரொம்ப கம்மி. வேதாச்சலம், பேஸ் வாய்ஸ்ல கூப்பிட்டா உங்களுக்கு பிரெயின் இருக்குன்னு அர்த்தமா? நான் எதுக்கு வெள்ளக்காரங்களை விசாரிச்சேன்? உங்க பையன் ஒழுக்கமா இருக்கானு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். எதையுமே முழுசா தெரிஞ்சுக்க மாட்டீங்களே, உங்க குடும்பமே ஆஃப் ஆயிடும். அதுக்கு இல்லைங்க, உங்க பையனுக்கு ரத்தனவேல் மகளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க கோட்டக்கிட்டீங்க. ஆனா உங்க பையன் வரும்போத நல்ல நரைச்ச முடியோட ஒரு இளமையான வெள்ளக்காரி பொண்ணோட வந்து வச்சுக்கோங்க, உங்க கோட்டையில பெரிய ஓட்டை விழுந்துறாதா? யோ குழப்பாதையா, போன் எடுத்தோன்னு முதல்ல என் பையன் என்ன சொன்னான் தெரியுமா? ஹலோன்னு சொல்லிருப்பாரு. அட அது இல்லையா, டேடி என் போட்டோஸ் எல்லாம் அனுப்புறேன், ரத்தனவேல் வீட்டுல போய் காமிச்சு வாங்கன்னு சொல்லியிருக்கான். ஆக மொத்தத்துல அப்பாவும் மாமா வைக்கிட்டாரு. நான் எப்படி ஆனாலும் பரவாயில்ல, ரத்தனவேல் பொண்ண என் பையனை கட்டி வைக்கணும். சுத்தம் போகும்போது என்னையும் மறக்காம கூட்டு போங்க. தட் கோஸ் யுவர் பாய்ஃப்ரெண்ட். நினைச்சேன் உன் வாய்க்கு இப்படி எல்லாம் நடக்கும் நினைச்சேன். ஏகே 47 சுற்றுமா நினைச்சேன், கொஞ்சம் ஏமாந்திருந்தா டிஷன் சுற்றுமா. So, how was the fight? அவனை பத்தியா சோலோவா சந்திரலேகா ட்ரம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அசோயாம பீப்பா மாதிரி குறுக்கணும் அப்படிதான், முகத்துல கண்ணை தவிர ஒண்ணு இருக்காது. என்ன சோகமா கிட்டார் வச்சு இரு. Thank you. Great people look very simple.
என்னங்க இதுக்கு போய் எப்படி சிரிக்கிறீங்க? நான் தங்க மாதிரி இருக்கேன்னு சொல்றாரு. ஐயோ யோ, அது கோல்டியா? ஓல்டுனா கிழவன்னு அர்த்தம். தம்பிய, நம்ம வீட்டுக்கு ஒரு நாளை சாப்பாடு கூப்பிட்டு. நிச்சயமா, மத்த விஷயம்ல அங்க பேசிக்கலாம். சரிங்க, மத்த விஷயம்ல என்ன விஷயம்? யோ, ஓ, அந்த தியேட்டரையும் இல்ல. அது சரிதான், நான் வரேன். வரேன், வாங்க. ஓ, சூப்பர். அமெரிக்காவே நம்ம பொண்ணுகிட்ட கவுந்துருச்சு. அதான் நம்ம நாட்டு பெண்ணின் பெருமை. அம்மா, இவர் தான் உதயமூர்த்தி. ஸ்டேட் செக்ரட்டரி. தப்பா நினைக்காதீங்க தம்பி, அமெரிக்காவில தான் ஒரு கை, நம்ம நாட்டுல ரெண்டு கை. வாங்க, சாப்பிட போலாம். அதுக்கு ஒரு கை தான் இந்த சாப்பாடு. அவனே ஒரு மாதிரி, அவங்கிட்ட போய் நொய் நொய்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கியே. உன்னை இங்க கூட்டு வந்ததே தப்பியா? என்ன தவிர உங்க கூட எவன் வரும்? அவருக்கு என்ன முகம்? உங்களை பார்க்கத்தான். என்னையா? ஓ, ஐ அம் லக்கி. நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். அங்கிள், வெளியே போங்க. இது நான் வெளியே போறதா? சரிதான், உங்க அப்பன் பணம் வந்தா தான் என்ன துரத்துவான். நீ பொண்ணு வந்தா என்ன துரத்துறியா? நல்ல பரம்பரைப்பா. எப்பா, பேக் சீட்லயாவது உட்காந்துக்கிறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நீங்க அங்கேயும் உட்காருங்க. நீங்க கொஞ்சம் வெளியே வரீங்களா?